ஓசியா 14:8 எப்ராயிமை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஓசியா 14:5, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அவர் குணமாக்கப்பட்டவன். சீர்கேடுன்னா பேக்ஸ்லைடிங், பின்மாற்றம். அந்த நிலையை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தபோது கர்த்தருடைய அன்பு, மனப்பூர்வமான சிநேகம் அவனை குணமாக்கிட்டு அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது, அவனுக்கு மறுவாழ்வை கொடுத்தது. அந்த வாழ்வை பெற்ற எப்ராயிம் என்ன சொல்லுகிறான்? 8 வாசியுங்கள். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இவ்வளவு நாளும் இப்படிப்பட்ட அநியாயத்தில் பிணைக்கப்பட்டிருந்த எப்ராயிம் கர்த்தர் ரட்சித்த பிறகு, கர்த்தர் பிரித்தெடுத்த பிறகு அவன் சொல்லுவான், இனி எனக்கு உனக்கு என்ன, எனக்கு உனக்கு என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு உனக்கு இனி சம்பந்தம் இல்லை. எப்படி அந்த ஒரு வாலிபனை பிடித்திருந்த 6000 அதிகமான பிசாசுகள் லேகியோன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, எனக்கும் எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களுக்கும் உமக்கு தான் சம்பந்தம் இல்லையே. இந்த பூமியில அவருடையவன், அவருக்குரியவள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லையே. இன்னைக்கு உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிற, இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிதாபமான வாழ்க்கை தான் அநேகருக்கு இன்னும் பிரகாசிக்க முடியவில்லை, பிரகாசிக்க முடியவில்லை. எனக்கும் உனக்கு விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இப்படிப்பட்ட எப்ராயிமுக்கு கர்த்தர் பனியை போல இருப்பார். அவன் மலருவான். எப்ராயிம் நீ அவருக்கு எவ்வளவு அருமையான குமாரன் தெரியுமா? ஆனால் அப்படி இருந்தும் ஏன் உன்னால் இன்னும் பிரகாசிக்க முடியவில்லை? நீ இருக்கிற நிலையை யோசித்து பார். இன்னும் பழைய கிரியைகள், இன்னும் மாம்ச கிரியைகள் இன்னும் உன்னில் வெளிப்படுகிறது என்றால் புரிந்துகொள், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், நீ ஞானஸ்நானம் பெற்றவன் தான், எல்லாம் ரைட்டு தான், ஆனால் நீ பிரகாசிக்க மாட்டே. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.